हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू द चैनल 360 डिग्री एट होम। இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மட்டன் சுக்கா வந்து ப்ளெயின் சாம்பாரோடவும் ரசத்தோடையும் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இந்த ஸ்பைசியான மட்டன் சுக்காவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான ஸ்பைசியான மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் சுக்கா செய்யறதுக்கு நான் வந்து 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸாக்டாக 1 glass தண்ணி சேர்த்துக்கிறேன், நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. அது கூட இப்போ வந்து 1/2 teaspoon அளவு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டனை எப்போவுமே வேக வைக்கும்போது நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 whistles வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 4 whistle வந்துடுச்சு. அடுத்து நம்ம அதை ஸ்டீம் அடங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பைசியான மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். மட்டன் சுக்காவுக்கு இந்த மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மசாலாவுக்கு நான் வந்து 1/2 teaspoon மிளகு எடுத்திருக்கேன், 1/2 teaspoon ஜீரகம், 1/4 teaspoon சோம்பு, 1 teaspoon தனியா, 2 காஞ்ச மிளகாய், 1 inch அளவு பட்டை, 4 லவங்கம், கடைசியாக 1/2 teaspoon கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட சீக்ரெட் மசாலா. இந்த மசாலா எல்லாமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா நம்ம 1/2 kg மட்டனுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்பைஸ் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம மட்டன் சுக்காவுக்கு. இப்போ இந்த மசாலா எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம மட்டன் சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்து நான் ஒரு பேனில் 4 teaspoon எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் 2 ஏலக்காய், 1 inch அளவு பட்டை, கூடவே 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நான் 1 cup போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே மட்டன் அந்த மாதிரி நான்வெஜஸ் செய்யும்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட டேஸ்ட் வந்து இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 teaspoon அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் வந்து 2 medium size தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ தக்காளி வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, நம்ம மட்டன்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இதில் வந்துட்டு நம்மளோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம அரைச்ச மசாலாவில் 1/2 டீஸ்பூன் அளவு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் பவுடரும் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடிபிடிக்காமல் இருக்க 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து மூடி போட்டுட்டு 1 மினிட் போல் குக் பண்ணலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கும். இப்போ 1 மினிட் போல் ஆயிடுச்சு. நம்மளோட மசாலா வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு, தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேக வச்ச மட்டன் ஃபுல்லாகவுமே ஆட் பண்ணிட்டேன். இது கூட அதோட தண்ணி கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. நான் வேக வச்ச தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருந்தது, அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நான் சூப் பண்ணிட்டேன். இப்போ மிச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம போட்ட மசாலா மட்டன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதோட உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு வந்து உப்பு சரியாக இருக்குது. இதை மூடி போட்டுட்டு 1-5 மினிட்ஸ் போல் குக் பண்ண விடுறேன். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மட்டன் வந்துட்டு நல்லா குக்காக இருக்குது. இப்போ வந்து செமி கிரேவியாக இருக்குது. இதை வந்து இன்னும் 1 வாட்டி மூடி போட்டு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணிடலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து இறக்குனீங்கன்னா இதை சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம சுக்கா பண்ணுறதுனால இதை மூடி போட்டுட்டு இன்னும் 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் சுக்கா வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை ஓப்பனில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நம்ம போட்ட மசாலாவோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பரான மட்டன் சுக்கா வந்து ரெடியாக இருக்குது. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து 30 செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் கூட இந்த மசாலாவோட இறங்கும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது ரெசிப்பியில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.